முதல் முடிவு ஆரம்பர உண்முடைய ஆளுகை கொடுக்கிறோம் நீங்க எங்களோடு பேசுவீராக எங்கள் மணக்கங்கள் சிவிகளை கத்தப்பீராக தடைகள் நாமத்தில் விலகுவதாக இந்த கூட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பலவானையே சொல்லி கட்டுகிறேன் சத்துரு கட்டுவிதர் கட்டுகள் அமிழ்கிறேன் ஏசுவி நாமத்தில் துரத்துகிறேன் தூய் ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யும் நீர் பேசும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தால் தியார்ப்பணிக்கிறோம் உமக்கே மகிமை ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்மளார் அமர்வமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் அலே லூயா இந்த இடத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் நான் ஊழியம் செய்தும் ஒரு பலனும் இல்லை என் வாழ்க்கையில் ஊழியத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் மோசையோடுந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ கால் மிதிக்கிற விடத்தையும் உனக்கு சுதந்திரமாய் தருவேன் நீ பிரயாசப்பட்டு பலன் இல்லைன்னு நினைக்கிற ஆனால் இனிதான் நீ பிரயாசப்பட்ட பார்க்க போகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அல்ல இன்னொரு ஊழியக்காரன் நினைக்கிறீங்க எனக்கு ஊழிய அழைப்பு உண்மையிலே இருக்குதா இல்லை நான் தெரியாமல் வந்துட்டேனா அப்படின்னு நினைக்கிறீங்க அண்ணாண்டு சொல்லுகிறார் நான் ஆரோனை போல உன்னை ஊழியத்துக்கு அழைத்து நான் வேறு இருக்கிறேன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லுகிறார் அல்ல இல்லையா இந்த இடத்துல ஒரு சகோதரி புலம்பலோடு வாழ்க்கையில் நீ கிளம்பும் போதே புலம்பலோடு தான் வந்த ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை நகைக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை புலம்பல் பாடல் தான் ஆனா ஆண்டு சொல்லுகிறார் நான் உன்னை நகைக்க பண்ணுவேன் எப்படி ஆபிரகாம் சாரலை கத்தர் நகைக்க பண்ணினாரோ கத்தரும் வாழ்க்கையை நகைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் புலம்பல்களை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று கத்தர் சொல்கிறார் அலே லுயா ஜப முகாமுக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் நாடியே என்னன்னு கேட்டீங்கன்னா ஜபம் அலே நாம் என்னென்ன காரியத்துக்காக பல வகையான ஜபக்குறிப்புகளை உங்களுக்கு நோட்டீஸ்லேயே கொடுத்துருப்பாங்க பல வகையான ஜபக்குறிப்புகளை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் ஜெபிக்க வேண்டும் முதலாவது நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லையாம் தனியாக ஜெபிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் போட்டிருக்க உங்களுக்கு தலைப்பெல்லாம் அந்த தலைப்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஆவியானத்தாசையோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபித்தால் தான் கிரியை செய்வாரா அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி ஏன் தேவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே தேவன் சர்வ வல்லமே உள்ள தேவனாயிற்றே அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே இந்த உலகமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன செய்யலாம் எழலாம் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் அதுதான் இப்போ நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் ஒன்று காரியத்தை நீங்கள் மறந்து போக கூடாது வாசிங்க பார்க்கலாம் லூக்காலதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நான் வாசிப்போமாக பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிடத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளை மகிமையும் உமக்கு தருவேன் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம் நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான் நம்ம கவனிக்கணும் அண்டவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் அவர்கிட்டயே சாத்தான் வந்து என்ன சொல்கிறான் இந்த உலகம் என் கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது காரணம் என்ன ஆதாம் ஏவாலை தேவன் படைத்து இந்த உலகத்தை அவர்கள்தான் ராஜாக்களாக ராணியாக இருந்து இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பது தான் தேவனுடைய தேட்டம் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கத்தர் சொல்றதை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அப்போ அந்த உலகத்தை ஆளக்கூடிய அத்தாரிட்டி கத்தர் யாருக்கு கொடுத்திருந்தாரு ஆதாம் ஏவாலுக்கு தான் கத்தர் கொடுத்தார் ஆ வாசிங்க தொடர்ந்து தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அப்போ இந்த உலகத்துல முதன் முதலாக தேவன் ஆதாம் ஏவாலை படைத்து இந்த உலகம் முழுதும் ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு கத்தர் கொடுத்திருந்தானா ஆதாம் ஏவாலுக்கு கத்தர் கொடுத்திருந்தா இப்ப இந்த அத்தாரிட்டி யாருக்கு மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தான் கையில் வருகிறது யார் கையில வருது எப்போ வந்தது ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட கனி அவர்கள் சாப்பிட்ட பொழுது இந்த உரிமை யாருடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு சாத்தானுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு அதனாலதான் தான் அவனை பொறுத்து கிறிஸ்து சொல்லும் போது யோபான் பன்னெண்டாம் அதிகாரத்துல இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு ஆண்டு ஒரு சொல்றதை நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏவால் பாவம் செய்த பொழுது அவன் மாறிவிட்டான் அதனால தான் இந்த உலகத்தின் கடவுள் யாருன்னு கேட்டால் சாத்தான் நம் ஆண்டவர் சர்வத்தையும் படைத்த தேவன் அல்லையிலோயா அப்ப கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை சோதித்த பொழுதும் கூட சாத்தான் சொல்லுகிறான் இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இவைகள் மேல் அதிகாரத்தை கொடுக்க எனக்கு என்ன இருக்கு அத்தாரிட்டி இருக்குது நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உங்களுடையதாகும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறது பார்க்கலாம் இப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து ஏ நான் படைத்த உலகத்தை ஏன் இப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னு ஏதாவது மறுப்பு தெரிவித்தாரா இல்லவே இல்லை ஏசு கிறிஸ்து வந்து அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாய் கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு என்ன செய்வாயாக அப்படின்னு சொன்னது தான் நம்ம இங்க பார்க்குறோம் அப்ப இப்போ யாருடைய கண்ட்ரோலில் இந்த உலகம் போயிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தானுடைய கண்ட்ரோலில் போயிருச்சு அதனால தேவ பிள்ளையே இந்த உலகத்துல தேவன் இப்பொழுது கிரியை செய்ய வேண்டுமானால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே மற்ற மனிதனுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுதுதான் கத்தர் இந்த உலகத்திலே செயல்பட முடியும் அல்ல தான் ஏசாயால கத்தர் சொல்கிறா விண்ணப்பம் மண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கத்தர் என்ன செய்தாரா ஆச்சரியப்பட்டார் எதற்கு கத்தர் தேடுகிறா நாம் ஜெவிக்கும் போதுதான் தேவன் செயல்படுகிறார் நீ ஜெபித்தால் மட்டும்தான் தேவனால் இந்த பூமியிலே உனக்கோ அல்லது உனக்கா உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கோ தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் ஜெபித்தால் மட்டுமே தேவன் இந்த பூமியிலே கிரியை செய்ய முடியும் அல்லையெல்லோயா இல்லைன்னா தேவனால் கிரியை செய்ய முடியாது ஏனென்றால் மனிதனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட உலகம் இப்போ சாத்தனுடைய கண்ட்ரோல் பயிற்சி இப்போ மற்ற மனிதனுக்காக இந்த உலகத்தில் நன்மை நடக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஆபத்து வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் பஞ்சம் வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ரச்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விடுவிக்க வேண்டுமானால் ஒரு மனிதன் கண்டிப்பாக அவனுக்காக என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வட மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டு மிஷினரிகள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கடந்து போய் கொண்டது இருந்தார்கள் அவர்கள் அந்த கிராமத்து பக்கத்தில் வந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிறதான உலகத்தின் அதிபதி அவர்களை தாக்க ஆரம்பித்தான் தாக்கின பொழுது இரண்டு பேரும் வயிற்று வலி தாங்க முடியாமல் சுருண்டு கீழே விழுந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பயங்கர பாடு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அவர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கு நம்முடைய சீன் முடிந்தது அவ்வளவுதான் நம்ம செத்து போவோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராமல் தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது அவர்களுக்குள் இருந்த அந்த சத்துடைய கிரி அழிக்கப்பட்டது அவர்கள் சுகம் பெற்றவர்களாக வீட்டுக்கு எழுந்து போனார்கள் இது நடந்த பின்பு அவர்களுக்கு எப்பொழுதுமே ஜெபிக்கும்படியாக தமிழகத்தில் ஒரு ஜெவ இருந்தது அவர்கள் அந்த ஜெவ பார்க்கும்படியாக ரெண்டு மாதங்கள் கழித்து வந்திருந்தார்கள் வந்தபொழுது பொழுது அங்கே ஒரு சகோதரி கேட்டார்கள் இந்த டேட்ல இந்த டயத்துல உங்களுக்காக ஜெபிக்கும் என காவியான் உணர்த்தினார் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் அப்பொழுது அவர்கள் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள் அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க நான் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது பரிசுத் ஆவியானவர் எனக்கு சொன்னார் நீ போய் முழங்கால் படியிட்டு ஜோன்

தான் கத்தர் யாரை தேட்றா தெரியுமா திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினே இந்த உலகத்தை கத்தர் பாதுகாக்கணும் கத்தர் இந்த பூமியில கிரியை செய்யணும் அப்படின்னா நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அல்ல ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் சொல்லுகிறார் நாம் ஜெபிக்காமல் தேவன் தாமாக ஒன்றை செய்வதில்லை முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கு உள்ள தேவை செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைரி பேப்பர் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா எழுத பழகுங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரலை செய்வார் அல்ல அந்த தேவ மனிதர் சொல்லுகிறார் நாம் ஜெபிக்காமல் தேவன் தாமாக ஒன்றை செய்வதில்லை நல்லா கவனிங்க தேவ பிள்ளை இந்த உலகத்துல நீ ஜெபிக்கல அப்படின்னா உன்னை குறித்து தேவ சித்தம் இந்த பூமியில நிறைவேறவே நிறைவேறாது நல்லா கவனிக்க நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்துல ரெண்டு வகையான கிருப இருக்குது ஒன்னு பொதுவான கிருப இன்னொன்னு விசேஷத்து கிருப என்ன கிருபங்க பொதுவான கிருப விசேஷத்த கிருவை நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பொதுவான கருவையில் உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார் என்றால் மூன்று வேலை உணவு கொடுக்கிறார் அவனுக்கு சில காரியங்களை அவ அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது வாசிங்கள் பார்க்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வாசிங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சினையுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் எப்படி செய்வதால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஜெபிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளையா

ஞானசாலை எடுக்கிறார்களோ மனம் திரும்பி ஒழுங்காக சபைக்கு வர்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளை லே லுயா அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிறவங்க ரெண்டு வகையான பிள்ளைகளை பார்க்க முடியும் ஒன்று தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைகள் லெவல்ட்டால் அவர்கள் யாருடைய பிள்ளையாக தான் இருக்க முடியும் சாத்தானுடைய பிள்ளையாக தான் இருக்க முடியும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் ஆண்டவர் சொல்லு நம்ம ஜெபிக்கிறதுனால பரலோகத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க அவருக்கு புத்திராக இருக்கிறீர்கள் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் உங்களுக்கு பல நல்ல ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறல்லாம் இப்போ இங்க கவனிங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் வந்து தீயோர் மேலும் நல்லோர் மேலும் என்ன செய்கிறாரா சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை என்ன செய்கிறா பெய்ய பண்ணுகிறா அப்போ என்ன அர்த்தம் ஜெபிக்காதவங்களுக்கு ஜெபிக்காதவங்களும் இந்த உலகத்தில் மூணு வேலை வேலை பார்க்கறான் சம்பளம் வாங்குறாங்க நல்லா படிக்கிறாங்க கை நிறைய எல்லாமே என்ன செய்யுது ரொட்டேஷனா ஓடுதா ஓடலையா ஓடுது ஆனால் அது பொதுவான கிருப அது என்ன கிருபங்க எக்ஸாம்பிள் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் இப்போ நம்ம வந்து முதலமைச்சரையா ஓட்டு போட்டு இப்போ முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இவர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் நல்லது செய்வேன் அப்படின்னு இல்லை காமனாக ஓட்டு போடாதவங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க நல்லது செய்கிறாங்களா இல்லையா ரேஷன் கடையின் மூலமா எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அவங்க என்ன செய்யறாங்க செய்கிறாங்க இது போலதான் தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார் மலையை பெய்ய பண்ணுகிறார் சூரியனை தேவன் உதிக்க பண்ணுகிறார் இது எதை காட்டுகிறதால் ஜெபிக்காமலும் இந்த உலகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும் இயேசுவை தேடாமலும் இயேசுவை சுசிக்காமலும் வாழ முடியும் பொதுவான கருவை ஆனால் அந்த பொதுவான கருவையில் ஓடுறவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சிமத்தை லைஃப் என்ன லைஃபுங்க பஞ்சுமந்த லைஃப்னா தான் புல்வெளி ஒரே சமவெளி தான் மத்தியில் இருந்து ஸ்விசேஷ ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வாசல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான வாசலை பார்க்குறோம் ஒன்று இடுக்கமான வாசல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விசாலமான வாசல் இவங்க எந்த வாசலில் ஓடுறாங்கன்னா விசாலமான வாசலை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்குற எல்லையெல்லாம் சமாதான புல்வெளி ஆனால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவங்களுக்கு வாசலும் இடுக்கும் வழியும் நெருக்கும் அப்படின்னு ஆவியன் எழுதுகிறார் அப்போ நுழையும் போதும் போராட்டம் நுழைஞ்ச பின்னாடி போராட்டம் அதனுடைய அர்த்தம் இயேசுவை தேடும் பொழுதும் போராட்டத்தின் மத்தியில் தான் விசுவாசத்து இருப்போம் அதுக்கடுத்து தொடர்ந்து இயேசுவை தேடி சபைக்கு வரும் பொழுது பலவிதமான போராட்டம் பலவிதமான நிந்தைகள் பலவிதமான பிசாசுடைய தாக்குதலை நம்ம உணர முடியும் ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது சாத்தா அவங்க மேலே கையை போட்டு மாப்பிள்ளை உனக்கு என்ன வேணும் நீ தண்ணி அடிக்கிற தண்ணி அடி சீரட்டு அடி எல்லா பாகமும் செய்ய ஆனா எல்லாமே அவனுக்கு வாக்கிம் எல்லாமே என்ன செய்யும் நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி என்ன தெரியுமா அவனுக்கெல்லாம் வாக்கியது எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது நான் ஜபந்தானே பண்றேன் என்ன செய்ய மாட்டேங்குது வாழ்க்கை மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எந்த பாதையில் போய்கிட்டு இருக்காங்க சமமான வெளி புல்வெளி ஆனால் இப்போ நம்ம எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பல்லங்களும் மேடுகளும் நிறைந்த பாதை எப்படிப்பட்ட பாதைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பல்லங்களும் மேடுகளும் நிறைந்த பாதை ஆனால் இந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த பாதைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க திடீர்ந்தாப்பில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு நாலு விதமான நியாய தீர்ப்பு வரும் ஒன்று பட்டயம் இன்னொன்று பஞ்சம் இன்னொன்று கொள்ளைனும் இன்னொன்று துஷ்ட மிருகம் இந்த நாலு வித தீர்ப்பை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பும் இவங்க எதிர்பாராத நேரத்துல டக்குனா ஆள் காலியாகி செத்து நித்திய நரகத்துக்கு போவான் ஆனா இந்த இடுக்கமான வாசல் வழியா போய்கிட்டு இருக்க பத்தியா நீ வந்து விசேஷத்தை கிருபை பெற்றவன் என்னைக்கு நீ ரச்சிக்கப்படுகிறாயோ என்னைக்கு இயேசுவை உன் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்கிறாயோ உனக்கு விசேஷத்தை கிருபை கொடுக்கப்படுகிறது ஓ வாழ்க்கையில் அலைகள் வரலாம் ஓ வாழ்க்கையில் புயல் வரலாம் ஓ வாழ்க்கையில் போராட்டம் வரலாம் ஓ வாழ்க்கையில் பிசா பாசு போராடலாம் ஆனா ஒன்று முனை சேதப்படுத்த முடியாது கத்தர் உலகத்தில் முடிவு பெறுந்த சகல நாட்கள் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய முடிவு நித்திய ஜீவனாக கத்தர் மாற்றுகிறார் கைகளை தட்டி கத்திரமே படுத்த பாக்கலாம் அல்ல அதனால ஜெபிக்கிற தேவ பிள்ளை ஜெபிக்கிறது நிப்பாட்டாத நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா ஜெபிச்சாதான் தான் ஒரே போராட்டமா இருக்குது ஜோமன் ஜோம் எனக்கு என்ன வரமாட்டேங்குது போராட்டமே எல்லாமே சூப்பரா என்ன செய்யுது இருக்குது அதனால ஜபத்தை என்ன செஞ்சிருவோம் ரொம்ப ரொம்ப பயமா பத்தியா வந்தா ரொம்ப போராட்டம் இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் புயல் வரலாம் அலைகள் அடிக்கலாம் ஆனால் நீ ஜெயிச்சிருவே ஆனால் அவன் வாழ்க்கையில் புயல் வந்ததுன்னு வச்சுக்கோ ஆள் சாப்டர் அதோட கொஞ்ச நாள் கிடையாது அவன் போடுறது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் என்ஜாய் லைஃப் நித்திய நித்திய நரகம் ஆனா நீ வாழப்போறது இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் பாடுகள் ஆனா நித்திய நித்தியமான மகிமையை உனக்கு தருகிறா கைகளை தட்டி கத்திரமாய்ப்படுத்த பார்க்கலாம் அல்ல இல்ல நீங்க எல்லாரும் எந்த கிருமியில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பொதுவான கிருமியில ஓடுறீங்களா இல்ல விசேஷத்தை நீ ஜபமே பண்ணல அப்படின்னா நீ எந்த கிருமியில ஓடிக்கிட்டு இருக்க எந்த கிருவியல ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஜோமநாதன் சாப்பாடு கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா தண்ணி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஹலோ இவனுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொதுவான கிருவியல் இருக்கிறவனை குறித்து தேவ சித்தம் பூமியில நிறைவேறவே நிறைவேறாது ஆனா நம்மளை குறித்து தேவ சித்தம் நிறைவேற மட்டும்தான் பரவ முடியும் அல்ல என்ன சித்தம் நிறைவேறன்னு சொல்லுங்க தேவ சித்த யாருடைய வாழ்க்கையில் நிறைவேற தெரியுமா ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தேவ சித்த நிறைவேறும் வாசிங்க பார்க்கலாம் மற்ற எழுத சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம் மற்றையோ நம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக ஃபஸ்ட் இருந்து அஸ்தமி ஒன்போதாவது சனத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக பாருங்க பூமியில தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக சபை என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்கணும் ஜெவம் பண்ணாதான் யாருடைய ராஜ்யம் வரும் ஏன்னா இந்த பூமி முழுது இப்போ யாருடைய ராஜ்யம் இருக்குது சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குது அதனால தான் நம்ம ஜெபிக்கணும் நல்லா கவனிக்கணும் இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்குள்ள ரெண்டு விதமான காரியத்தில் அவன் ஆளுகை செய்யப்படுகிறான் ஒன்று எழுதிக்கோங்க விழுந்து போன ஆதாவுடைய சுபாவம் இந்த உலகத்துல யார் பிறந்தாலும் விழுந்து போன ஆதாவுடைய சுபாபம் அவனுக்குள்ள நேச்சராக இருக்கும் ரெண்டு இருளின் அதிகாரம் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது நீ விரும்பினாலும் சரி நீ விரும்பா சரி இது ரெண்டுக்கு கீழே தான் நீ இருக்கிற இந்த ரெண்டையை ஜெயிக்கக்கூடிய ப பவர் பரலோ கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த பரலோ கவர்மெண்ட்டு விழுந்து போன ஆதாமுடைய சுபாவத்தை மாற்றவும் அடுத்து சாத்தானுடைய ஆட்சி சாத்தானுடைய ஆளுகை உன்னை மேற்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னா நீ ஜெபிச்சால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து பவர பெற்று இந்த ரெண்டையும் உன்னால் ஜெயிக்க முடியும் கைகளை தட்டி கத்தரமாக பார்க்கலாம் அல்ல இல்லையா இல்லைன்னா உன்னையும் அறியாமல் உனக்குள்ளே திடீர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பேன் யாராவது சின்ன வெடி போட்டால் போதும் சர வெடி மாதிரி நீ வெடிக்க ஆரம்பிப்ப பார்த்துருக்கியா நானா இப்படி பேசுகிறேன் கெட்ட கெட்ட வார்த்தை நானா இப்படி நடக்கிறேன் அப்படின்னு நீ ஆச்சரியப்படுவேன் பார்த்துருக்கியா அது விழுந்து போன ஆதாமுடைய சுபாவம் வாட் இஸ் ரீசன் ஏ நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் நீ உனக்குள்ள தேவ ராஜ்யம் சும்மா வராது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு மனிதனுடைய இல்லத்திலோ ஒரு தெருவிலோ ஒரு பட்டணத்திலோ தேவனுடைய ராஜ்ஜியம் வர வேண்டும் என்றால் ராஜ்யம் என்றால் ஆளுகை ராஜ்யம் என்றால் அவருடைய பிரசன்ஸ் அவருடைய பிரசன்ஸ் வேண்டும் என்றால் சபை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் ஜெவ் பண்ணி ஆகணும் நீ ஜெவ் பண்ணான்னா தேவ பிரசன்ன உன்னை ஆளுகாது அப்போ எந்த பிரசன்னா ஃபர்ஸ்ட்டு ஆளுகை செய்யும் சாத்தானுடைய பிரசன்ஸ் இயற்கையாகவே ஆளுகை செஞ்சிடும் இப்போ பூலோ கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் போட்டுருக்கு என்ன சட்டம் நம்ம எல்லாருமே பைக்கில் போனால் இடது சைடு போகணுமா இல்லை வலது சைடு போகணுமா சொல்லுங்க இடது சைடு தான் போகணும் ஆனால் ஃபாரின் போங்க நம்ம எந்த சைடு போகணும் அந்த சட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் கீழ்படுகிறோமா இல்லையா நம்ம என்ன விரும்பியா கீழ்ப்படுகிறோம் இந்த உலகத்தை என்ன செய்து செய்து நீ பாம அதனாலதான் நீ பொய் சொல்ற அதனாலதான் திருடுற அதனாலதான் உன் வாழ்க்கையில வந்து பல விதமான போராட்டத்தை நீ சந்திக்கிற இப்ப இத ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபித்தால் மட்டும்தான் ஆவியனுடைய பவர் இறங்கும் அவருடைய பவர் இறங்கினா மட்டும்தான் நீ விழுந்து போன ஆதாமுடைய சுபாவத்தை ஜெயிக்க முடியும் சாத்தானுடைய பிரசன்ஸ்ல இருந்து உன்னால் தப்பி வைக்கப்பட முடியும் இல்லைன்னா நீ ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ ஜெபிக்காமல் இருந்தால் இயற்கை இது ரெண்டு கீழே வாழ்ந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம் இது பொதுவான கிருபை இது என்ன கருபங்க பொதுவான கருவியில ஓடுறவங்களுக்கு வண்டி பஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் ராஜ்யம் வருவதாக செய்யப்படுகிறது சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இந்த பூமியில ஆதாம் ஏவாலை தேவன் படைத்த பொழுது ஆதாம் ஏவாலை வச்சுதான் இந்த உலகத்தை தேவன் ஆட்சி செய்ய விரும்பினார் ஆனால் அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கவில்லை சாத்தான் அதற்கு என்னதான் மாறிவிட்டான் பாத்திரவானாக மாறிவிட்டான் இப்ப சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது இப்ப அந்த பூமியில தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் அல்லையிலுயா தேவ பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கோ ஓ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உனக்கு எத்தனை வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி அது அதுவாக நிறைவேறாது நீ ஜோமன்னா மட்டும்தான் நிறைவேறும் அல்ல ஏன் நாம ஜெபிக்கணும் உன் வாழ்க்கையில தேவ சித்தம் தேவ திட்டம் தேவ நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா நீ ஜெபிக்காம நிறைவேறவே எழுதிக்கோங்க எதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்த நிறைவேறணும் தெரியுமா ஒன்னு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றை குறித்து தேவ சித்த நிறைவேறணும் ரெண்டு உன்னுடைய குடும்பத்தை குறித்து தேவ சித்த நிறைவேறணும் மூன்று எதிர்காலத்தை குறித்து தேவ சித்த நிறைவேறணும் நாலு உன்னுடைய ஊழியத்தை குறித்து தேவ சித்த நிறைவேறணும் அப்படின்னா நீங்க ஜெபித்தால் மட்டும்தான் நடக்கும் அல்ல ஜெபிக்காமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்த நிறைவேறவே அதனாலதான் ஏசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுத்தரும் பொழுது இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் இல்லை தேவனுடைய ஆளுகை இல்லை அதனால தேவனே உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க கற்று கொடுத்தா அதனாலதான் இயேசு சொன்னாரு பரல பரலோகம் முழுவதும் இப்ப யாருடைய சித்தம் செய்யப்படுது பிதாவின் சித்தம் சிறை செய்யப்படுது பிதாவின் சித்தம் செஞ்சப்பட்டா அங்க குழப்பம் இருக்காது அங்க இருள் இருக்காது அங்க போராட்டம் இருக்காது அங்க நிம்மதி சந்தோஷம் சமாதானம் விடுதலை எல்லாமே என்ன செய்யும் கிடைக்கும் ஆனா அந்த பூமியில யாருக்காவது சந்தோஷம் சமாதானம் இருக்குதா என்ன செய்யல இல்லை உன் வாழ்க்கையில் தேவ சமாதானம் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கையில் தேவசித்தம் செய்யப்படலைன்னு அர்த்தம் எழுதிக்கும் வாழ்க்கையில் தேவ சமாதானம் ஒன்று ஆளுகை செய்யலை அப்படின்னா நீ சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம் யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்ட ஐயா நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி நீ ஜெபித்தால் மட்டும்தான் தேவ சித்தம் உன்னை குறித்து நிறைவேறும் அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் நீ ஜெபிக்காம நீ மாப்பிள்ளை போல உட்காந்து ஒன்றுமையே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நிறைய பேருக்கு ஜபம்னா கசப்பா இருக்குது ஜபம் என்பது தேவனோடு பேசுவது அல்லையிலாம் அதுபோல தேவன் நம்மோடு பேசுவது ஜபம் என்பது ஒன்று ஒன் ஒரு வழி கிடையாது அது இரு வழி அது என்ன வழிங்க இன்னைக்கு அநேகர் ஜபத்தில் இவங்க போய் உட்காந்து எல்லாத்தையும் ஏசுக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் அவர் சொல்றதை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அது ரொம்ப 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 தப்பு சரிதானா தேவன் பேசும் வரையிலும் உன் ஜபத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது எந்திக்க கூடாது அல்ல இல்லையா அப்போ தான் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் கிரியை செய்ய முடியும் அதனால் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் அணுதினமும் நீங்கள் ஜபிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமானது ஏசு கிறிஸ்துவை பாருங்களேன் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் உங்களை போல என்னை போல ஒரு பாடுள்ள மனிதனை போல தான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஆனால் அவர் எவ்வளோ காண ஜோமன்னாரோ அந்த அளவுக்கு தான் தேவன் இந்த பூமியிலே அவரை பயன்படுத்தினார் அவர் எந்த அளவுக்கு ஜோமன்னார் அது போ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய வல்லமை அவர் மூலமாக என்ன செஞ்சது வெளிப்பட்டது உங்களை போல என்னை என்ன செய்தார் தெரியுமா அந்த வாழ்ந்த தான் தேவனிடத்திலிருந்து பவர என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதெல்லாம் எப்படி தெரியுமா அவர் ஜெபிக்கும்போது தான் வல்லமை என்ன செஞ்சது வெளிப்பட்டது அப்ப நீங்களும் நானும் ஜெபிச்சா மட்டும்தான் என்ன வெளிப்படும் சொல்லுங்க வல்லமை வெளிப்படும் நீங்க ஜெபிக்கல அப்படின்னா தேவனுடைய வல்லமை என்ன செய்யாது வெளிப்படவே வெளிப்படாது அதனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுபோல் இந்த ஜெபிக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெபத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா தடைகள் காணப்படுகிறது அந்த தடை நீங்கின பிறவை தான் நம்ம ஜெபத்துக்குள்ளே என்ன செய்யணும் வரணும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா சொல்லுங்க நிரப்பப்படாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி தானே ஓகே நிரப்பப்படணும்னு யாராவது இருக்கீங்களா ரெண்டுக்குமே ஒன்றுமே சொல்ல மாட்டேன் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் சில ஆட்கள் இருக்கிறீங்க தானே ஆ நாங்கள் சொல்கிறோம் ஓட்டை பாத்திரம் நிரப்பப்படும் இன்றைக்கி சபைக்குள்ளே நிறைய என்ன பாத்திரம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஓட்ட பாத்திரம் என்ன பாத்திரம் இப்போ நீங்கள் எல்லோரும் ஓட்ட பாத்திரமா இல்லை நல்ல பாத்திரமானு இப்போ கண்டுபிடிச்சாகணும் சரிதானே இப்போயே கண்டுபிடிச்சுக்குவோம் கவலைப்படாதீங்க இப்போ இந்த கிளாஸு தான் உங்கள் இருதயம்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் தான் என்னது உங்கள் இருதயம் இந்த கிளாஸில் பத்து குண்டூசி ஓட்டை எத்தனை குண்டூசி ஓட்டை பத்து குண்டூசி ஓட்டை போட்டாச்சு இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சபைக்கு வர்றீங்க உங்கள் பாசத்தை ஜோம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தமாக இருந்து அவர் பிரசங்கம் பண்ணுவார் அவர் வந்து ஆண்டவரே இன்றைக்கி சபையை நீங்கள் நிரப்பி ஆகணும் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்க ஆவியானவரால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஜோமணி பாரத்தோடு வந்திருப்பாங்க அதனால் அவர் மேல் இருக்கிற அபிஷேகம் சபையில் எப்படி இறங்கும் அப்படின்னா ஒரு அண்டாலேருந்து தண்ணியை கவிதன எப்படி அபிஷேகிறோங்கோ அது போல் அபிஷேகம் இறங்கும் இப்போ இந்த ஓட்டப்பாத்திரத்தை போய் அதுக்கு நேரம் நீட்டுறேன் நிரப்பப்படுமா நிரப்பப்படாதா சொல்லுங்க நிரப்பப்படும் ஆறு நாள் ஜோமணி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஓட்டப்பாத்திரம் ஜோமணி இருக்காது ஆறு நாள் என்ன பண்ணியிருக்கோம் புறணி பேசியிருக்கோம் கவலைப்பட்டிருக்கோம் சிறிதான யாரு கூடயே சண்டை போட்டு வந்திருக்கோம் சரிதானா பைபிளை தொற்றுப்பான்னு கேட்டிங்களா கிடையவே கிடையாது நல்லா குரட்டை விட்டு என்ன செஞ்சுருப்பாங்க தூங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கே வந்தோன்னே இந்த பாத்திரம் எப்படி அன்னிய பாசை பேசுன்னு நினைக்கிறீங்க ஹலோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மாட்கள் பார்த்தீங்கன்னா அன்னிய பாசை என்ன செய்யும் அப்படியே ஆவியில் நிரம்பி இருந்து அங்கிட்டு குதிப்பா அங்கிட்டு இருந்து அங்கிட்டு குதிப்பா இருந்து இங்கிட்டு குதிப்பா நமக்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் எப்படா இவங்களாம் மட்டும் என்ன செய்ய முடியுது நிரம்ப முடியுதுரா அப்படின்னு சரிதானா சரி அதுக்காக ஏசி நிரப்பில் அர்த்தமா நிரப்ப தான் ஏன் நிரப்புறாரு அவர் பச்சை பாதம் இல்லாத தேவன் தீயூர் மேலும் நல்லூர் மேலே என்ன செய்கிறாரான் சூரியன் உதிக்க பண்ணுறாரு மாதிரி அதனால் அபிஷேகத்தை என்ன செய்கிறாரா ஊத்துறாரு ஒன்று இந்த ஓட்ட பாத்திரம் என்ன நினைக்க தெரியுமா நம்ம நல்ல பாத்திரம்னா ஆறு நாள் படம் பார்த்துட்டு புறணி பேசிட்டு வந்தால் கூட ஏசு என்ன செய்கிறாரு சொல்லுங்க செல்ஃபோன்லேயும் மணிக்கணக்காக உட்காந்தா கூட ஏசு என்ன செய்கிறாரு நிரப்புற சண்டை போட்டு வந்தால் கூட ஏசு என்ன செய்கிறாரு மூஞ்சி திருப்பிட்டு வந்தால் கூட ஏசு என்ன செய்கிறாரு திருப்புறா நம்ம எப்படி இருக்கோம் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கிறோம் ஆனால் இது என்ன பாத்திரம் ஹலோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆண்டவர் சபைக்கெல்லாம் நல்லா தான் வர்றாங்க மக்கள் ஆவியில் நிறம்புறேன் பாட்டு பாட சொன்னால் ஏழு மணி நேரம் கூட என்ன செய்கிறான் பாட்டு பாடுறான் ஆனால் பைபிள் கொடுத்தா மட்டும் மூன்றாவதுக்கு போயிருந்தாங்க பைபிள் கொடுத்தா என்ன செஞ்சுருந்தாங்க செவமனை சொன்னால் நல்லா தான் பண்ணுறாங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எந்த மாற்றமும் இல்லையே என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் இது என்ன பாத்திரம் இது என்ன பாத்திரம் நான் கிருபியை செய்கிறேன் ஆனா அந்த பாத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா டாட் என்ன இருக்குது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா நீ ரசிக்கப்படுற தடை பண்ணி பார்ப்பான் ரச்சிக்கப்பட்டாச்சு நீ அபிஷேகம் பெற தடை பண்ணி பார்ப்பான் அபிஷேகம் பட்டாச்சு இப்போ மூன்றாவது நீ எஜமானனுக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமா என்ன செஞ்சிடக்கூடாது மாறிடக்கூடாது ஆனா அவனுடைய டார்க் அப்போ அப்ப எஜமானுக்கு உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரமா நீ போகணும் அப்படின்னா உன் பாத்திரத்துல என்ன உண்டாகணும் தெரியுமா பெரிய ஓட்டையை போட்டா கண்டுபிடிச்சிருவே என்ன செஞ்சிருவே பெரிய ஓட்டையை போட்டா என்ன செஞ்சிருவே கண்டுபிடிச்சிவிடுவேன் சின்ன சின்ன பாவம் என்னதே சின்ன சின்ன பாவம் என்னதே லொல்லு புல்லு லொல்லு புல்லுன்னு பேசுகிறது சரிதான் அடுத்து கவலைப்பட்டு உட்காந்துருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா புறணி பேசுறது என்ன பேசுகிறது நீ புறணி பேசும்போது ஒரு சின்ன ஓட்டை உண்டாகும் நீ கவலைப்படும் போது சின்ன ஓட்டம் உண்டாகும் அடுத்து மற்றவங்களை அற்பமாக என்னும்போது ஒரு ஓட்டை என்ன செய்யும் உண்டாகும் அடுத்து உனக்குள்ளே இச்சை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ உன் பாத்திரத்தில் என்ன உண்டாயிரும் நம்ம சாம்சனுக்கு இப்படி தான் உண்டாச்சு பாத்திரத்தில் கத்த நிரப்பி இருந்தார் அபிஷேகம் ஆனால் ஐயாவுக்குள்ளே என்ன வந்துச்சு தெரியுமா ஓட்டை வந்தது என்ன வந்தது சின்ன ஓட்டை தான் என்ன ஓட்டைங்க இச்சேங்கிற ஒரு சின்ன ஓட்டை வண்டி கொஞ்ச நாள் நல்லா தான் என்ன செஞ்சுச்சு ஓடிச்சு ஒரு நாள் பிளாட்டாக என்ன செஞ்சிருச்சு படுத்துருச்சு படுத்துருச்சா படுக்கலையா ஹலோ நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி நான் நல்லா தான் ஜோம் பண்ணேன் ஆரம்ப நாட்களில் ஒரு காலத்தில் பாஸ்டல் பார்த்தீங்கன்னா எந்த போல் ஜோம் பண்ண யாரும் முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஜோமே பண்ண முடியலை ஆனால் சபைக்கு வந்தால் மட்டும் நல்லா ஆவியில் நிரம்புற பஸ்ஸை வீட்டுக்கு போனால் எப்பயும் போல் படுத்து என்ன செய்கிறேன் காலையில் என்னால் எந்திரிச்சி ஜோமே பண்ண முடியல ஏன் இங்கே இருக்கும்போது வண்டி ஓடுது அங்கே இருக்கும்போது வண்டி என்ன செய்ய மாட்டேது ஓட மாட்டேங்குது ஏன் ஓட மாட்டேங்க இங்கே இருக்கும்போது அபிஷேகத்தை வாங்குது சபையில் இருக்கிற தண்ணி அபிஷேகம் இருக்குது வெளியே போகும்போது அப்படி பீச்சுன்னு தண்ணி என்ன செய்யுது வெளியே போய்கிட்டே இருக்குது வீட்டுக்கு போய் சேரங்களே எல்லாமே என்ன செஞ்சிருது கடைசியில் அது எப்படி மாறிடுது மொட்டை பாஸாக மாறிடுது எப்படி மாறிடுது பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க நீங்கள் நீங்கள் ஓட்ட பாத்திரமா இல்லை அடைக்கப்பட்ட பாத்திரமா கேளுங்க ஹலோ நிறைய பேர் இப்போ எந்த லிஸ்டில் இருக்காங்க தெரியுமா எந்த லிஸ்டில் இருக்காங்க ஓட்ட பாத்திரம் லிஸ்டில் இருக்கிறாங்க இப்போ இது ஏரிய ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்ல சொன்னார் அப்படின்னா நீங்கள் அடைக்கப்பட்டுட்டு கத்தருடைய கிருபை பெறணும் நீங்கள் அடைக்கப்பட்டுட்டு கத்தருடைய பெலனை பெறணும் அடைக்கப்பட்டுட்டு கத்தோடைய மகிமை பெறணும் அப்போ தான் கத்தல் எடுத்து பயன்படுத்தவே முடியும் இல்லைன்னா ஏதோ வந்தோம் பத்தோட ஒன்று பதினொன்று அப்படின்னு என்ன செய்யலாம் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன செய்யும் சார் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காது அந்த கூட்டத்தில் போகிற சிலர் பார்த்துருக்கீங்களா மூணு நாள் கன்வென்ஷன் மீட்டிங் போனால் பலூன் மாதிரி ஊதிட்டு வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அன்னிய பாசை தான் பெற்றோருக்கு ஆச்சரியமாக போய் என் பிள்ளை வந்து என்னமா ஜோம் அடுத்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா படு தூங்கிடும் எப்பயும் போல் அது ஒம்பது மணிக்கு தேந்திக்கும் பார்த்துருக்கீங்களா ஏன் என்னத்தில் என்ன இல்லை பாத்திரத்தில்

என்ன எங்க போச்சு சொல்லுங்க ஓட்டையா இந்த புத்தி இல்லாத ஆட்கள் எப்பயுமே எப்படி தெரியுமா அந்த பாசல போய் ஜோம் இந்த பாசில போய் ஜோம் அந்த கூட்டத்தில் போய் ஜோம் இந்த கூட்டத்தில் போய் அங்க கூட்டத்தில் எப்படி இருக்கும் அபிஷேகம் சொல்லுங்க சூப்பரா இருக்குமா இருக்காதா இப்ப இது போலதான் மனவாளன் வரும்போது மற்றவங்கிட்ட என்னையும் வாங்கி கால தெரிஞ்சிருவோம் யாரு என்னைய வாங்கி மத்தவங்கிட்ட எண்ணெயை வாங்கி ஓடிடுவோம்னு சொல்லி இப்போ மனவாளம் பொழுது பக்கத்தில் போய் என்ன கேட்குறாங்க முன்னாடி என்ன கிடச்சிச்சு ரைட் தான் மோகன் செய்யா கூட்டத்துக்கு போனீங்க என்ன கிடச்சிச்சு பெர்க்மான் செய்யா கூட்டத்துக்கு போனீங்க என்ன கிடச்சிச்சு பெரிய பெரிய ஊழியர்காரவங்களுக்கு கூட்டத்துக்கு போனேன் என்ன கிடச்சிச்சி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபைக்கு வரும்போது உங்கள் பாஸ்ட் என்ன கிடச்சிருக்கோம் என்ன கிடச்சிருக்கோம் அடுத்து வீட்டுக்கு போனோன்னு என்ன செஞ்சுருப்போம் செலவு பண்ணி ஆனால் வெளியே வந்து பாஸ்டர் முன்னாடி நல்லா ஜெபிக்கிறதா அடைய அப்பா அந்த பிள்ளை ஜெவம் பண்ணால் என்னம்மா என்ன செய்யுது ஜெவம் பண்ணுது அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு போனால் ஒரு ஜெவம் என்ன செய்யாதே இருக்காது வாட் இஸ் ரீசன் என்ன காரணம் அப்படின்னா பாத்திரத்தில் என்ன இல்லை சொல்லுங்க என்ன இல்லை அதனால் இப்போ வண்டி என்ன செய்ய வேண்டியிருக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்குது புல்ட் ஹவுஸில் வச்சு என்ன செய்ய வேண்டியிருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் அதான் இப்போ நமக்கு கேள்வி நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தை இயேசுவின்ற ரத்தத்தால் என்ன செய்யப்படணும் கழுவப்பட்டு அடைக்கப்படணும் என்ன செய்யப்படணுங்க எப்போ அடைக்கப்படும் அதான் இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி சரிதானா என்னென்ன காரியங்களாம் உங்கள் பாத்திரத்தில் டாட்டை கொண்டு வரும் எழுதிக்கோங்க எல்லாத்தையும் விளக்கம் கொடுக்குறதுக்குலாம் நேரம் இல்லை ஆனால் உங்கள் பாத்திரத்தில் ஓட்டையை கொண்டு வருவது என்ன அதை தெரிஞ்சுக்கணும் பிறகு ஓட்டை கொண்டு வருவது எதுனே தெரியாதுன்னா பிறகு உங்கள் பாத்திரம் ஓட்டையாகவே இருக்குன்னா ஒரு பிரயோஜனம் முடியாது ஓகே எழுதிக்கோங்க முதலாவது இச்சை வாழ்க்கையில் எதுலேயாவது இச்சை இருக்குன்னா உன் பாத்திரத்தில் என்ன உண்டாயிரும் ஒரு சின்ன டாட் அடுத்து கோபம் லுல்லு புல்லு லுல்லு புல்லுன்னு என்ன வந்துடும் என்ன வந்துடும் சொல்லுங்கள் ஆமாம் ஓட்டை வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா விருப்பு அடுத்து கசப்பு அடுத்து எரிச்சல் அடுத்து தூசணம் அடுத்து கவலைப்படுவது என்னப்படுவதே எங்களை பாஸ்தர் ஒன்று விடாமல் கவலைப்பட சொல்லுங்கள் நாங்கள் அதை வேணால் செய்வோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கன்னா ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதான் ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க ஒன்று விடாமல் கவலைப்படுவோம் பத்திரிக்கைகளா எப்படி கவலைப்படுறது கவலைப்பட்டிங்கன்னா உங்கள் பாத்திரத்தில் இன்னும் உண்டாயிரும் ஒரு டாட்டு கவலைப்படுவது ஒரு பாவம் அது தெரியுமா உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் கவலைப்பட்டால் அது பாவம் எழுதி வச்சுக்கோங்க நீ ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி கவலைப்படலாம் ஆனால் தேவ பிள்ளை கவலைப்பட்டன பாவம் சாத்தா மிகப்பெரிய தந்திரசாலி ஒன்று விடாம கவலைப்பட வைப்பான் உன் பாத்திரத்தில் ஓட்ட உண்டாயிரும் நீ தான் கூட்டத்துக்கு போகலாம் அவனுடைய விருப்பம் என்னன்னா நீ ஓட்ட பாத்திரமா போயிட்டு ஓட்ட பாத்திரமாவே செஞ்சிரு உன்னத பாட்டு நாலாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க பார்க்கலாம் உன்னத பாட்டு என் மனவாளியே என் மனவாளியே உன் உதடுகள் இருந்து தேன் ஒழுகு என் சகோதரியே என் முத்தரிக்கப்பட்ட சகோதரி என் மனவாளியே என் மனவாளியே அடைக்கப்பட்ட தோட்டமும் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிற எப்படி இருக்கிறையா முத்தரிக்கப்பட்ட அடைக்கப்பட்ட தோட்டம் தெய்வ பிள்ளையே உன் வாழ்க்கையில் அணுதின வாழ்க்கையில் உன் பாத்திரத்தை முதல்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா அந்த லாரியில் போட்டிருப்பாங்க தினமும் என்ன செய்ய கவனின்னு போட்டிருப்பாங்க எதுக்கு போட்டிருக்காங்க பெட்ரோலில் ஓட்ட உண்டுச்சின்னு வந்துக்கோங்க அந்த டாங்கில் ஓட்டம் உண்டாயிருச்சு அப்படின்னா சின்ன ஓட்டனா பெட்ரோல் இருக்குது தண்ணி வண்டி ஓடத்தான் செய்யும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனோன்னே ஃப்ரண்ட்லேயும் போக முடியாது பேக்லேயும் போக முடியாது அதே இடத்துல என்ன செய்யும் நிற்கும் நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்டுலேயும் போக முடியல பேக்லேயும் என்ன செய்ய முடியல ஏசு தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சு போச்சு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டேன் பாஸ்தர் வழி இல்லாமல் என்ன செய்யிட்டேன் இப்போ பேக்கில் என்ன செய்ய முடியல போக முடியல ஃப்ரெண்ட்லேயும் என்ன செய்ய முடியல போக முடியல அப்படின்னு காரணம் என்ன உங்கள் பாத்திரத்தில் என்ன இருக்குது ஓட்ட இருக்குது இப்போ இந்த பாத்திரத்தில் காணப்படுகிற இந்த கவலை சரிதானா இந்த இச்சை இந்த பெருமை மற்றவங்களை அற்பமாக என்றது மற்றவங்களை என்ன செய்கிறது அற்பமாயின்றது இந்த பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் அது மாதிரி சிலரை பார்த்தா லூஸுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறது வாயை திறந்தால் என்ன சொல்கிறது லூஸுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா சிலருக்கு இது பாவமாகவே என்ன செய்யாது தெரியாது வாயை திறந்தாலே என்னடி லூஸு உங்கள் அப்பா ஒரு முக்கால் லூஸு நீ ஒரு அரை லூஸு அது ஒரு கால் லூஸு நில்லடி அந்த லூஸ் வருது அது என்னென்னு சொல்லுதுன்னு கேட்டு வரேன் அப்படிங்க வாயை திறந்தாலே என்ன தான் வருது மத்தியில் இதனை சுவிசை ஐந்தாம் அதிகாரம் அதில் பாருங்கள் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு ஆண்டு ஒரு சொல்கிறார் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறார் அறிவு கேட்டவனே லூசுன்னு சொல்லுவங்களா எங்கே போவாங்களாம் சொல்லுங்கள் லூசுன்னு சொன்னால் எங்கே போவீங்க பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள் லூசுன்னு சொன்னால் எங்கே போவேன் நாட்டில் எத்தனை பேர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய பாவத்தை தான் பெருசாக நினைக்கிறோம் சின்ன சின்ன பாவத்தை என்ன செய்யறதில்லை பெருசாகவே என்ன செய்கிறது நினைக்கிறது இல்லை பிள்ளையை பார்த்து கூப்பிடும்போதே எப்படித்தவங்க பையே லூசு பைய பிள்ளைங்க வா அப்படிங்க என்ன பைய பிள்ளையோ ஆட பாவிங்களா எந்த ஒரு கொடுமை யோசித்து பாருங்களேன் நம்ம ஆட்கள் பேசும்போது இப்படிலாம் பேசும்போது உங்கள் பாத்திரத்தில் என்ன உண்டாகுது சொல்லுங்க ஓட்டை உண்டாகிறது இப்போ ஓட்டை பாத்திரம் போயிட்டு ஆண்டு வரேன் என்ன நிரப்பும் மல்லி எலுயா சோத்திரம் பாட்டு உண்ணி உண்ணி பாடுறது அபிஷேகம் ஒரு பக்கம் இறங்கும் இன்னொரு பக்கம் அபிஷேகம் என்ன செய்யும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருந்தால் யாருக்கு லாபம் நமக்கு நஷ்டம் சாத்தாருக்கு கொண்டாட்டம் திண்டாட்டமாகவே போய்கிட்டு இருக்குது இப்படி தான் சிம்சோனுக்கு நடந்துச்சு சிம்சோன் ஆரம்பத்தில் கத்தர் வல்லமையாக நிரப்பிருந்தாள் சிம்சோனை போல் நிரப்பப்பட்டவங்க யாருமே கிடையாது ஆனால் அவனுக்குள்ளே சின்ன சின்ன காரியங்கள் அவளின் கண்ணுக்கு பிரியமானவள் இச்சை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா தேனை எடுத்து சாப்பிட்டான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இச்சை அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஓட்டையை உண்டாக்கி கடைசியில் தெலிலால் மடியில் படுக்க வச்சு அவனை மொட்டை பாசாவே மாற்றிருச்சு எப்படி மாற்றிருச்சே தேவ பிள்ளையே உன் பாவங்களை நல்லா கவனிச்சுக்கோ இன்னைக்கு நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நம்ம பாவம் செய்த உடனே இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடணும் இல்லையே இல்லையா நிறைய பேர் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா சண்டை போடுவாங்க ஆனால் இங்கே வந்து நல்லா ஜபம் நடத்துவாங்க என்ன போடுவாங்க அங்கே சண்டை போட்டு ஊற்றுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உண்ணி உண்ணே என்ன செய்வாங்க அபிஷேகமாக இங்கே இறங்கும் உடனே இவங்க என்ன நடப்பாங்க தெரியுமா பரவாயில்லையே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என்ன இறங்குது என்ன இறங்குது அபிஷேக் இறங்குது வல்லமை என்ன செய்யுது வெளிப்படுது அது ஒன்றால் வெளிப்படலையா வந்திருக்கிற மக்கள் வந்து தாகத்தோடு வந்ததுனால கத்தர் என்ன செய்கிறாரு கிரி இப்படி தான் சின்சோன் கிடையாது சின்சோன் பாவம் செஞ்சாலும் வல்லமை இறங்குறதுனால அவனுக்கு அசால்ட்டு தனம் அந்த அசால்ட்டு தானந்தான் அவன் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக என்ன செஞ்சது மாறினது நல்லா கவனிக்கணும் நீ சில வேரில் ஜெபிக்காமல் இருந்தாலும் வல்லமை வெளிப்படும் ஆனால் அப்படி வல்லமை வெளிப்பட்ட உடனே உனக்குள்ள என்ன வரும் தெரியுமா துணிகரை வரும் வெளி ராங் ஆண்டனுடைய சமூகத்தில் அணுதினமும் மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்துக்கு வந்தாலே எழுதிக்கோங்க அஞ்சு வகையான பாவத்தை ஏசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள் பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டை அடைக்கணும் அது என்ன அஞ்சு அஞ்சு பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது சிந்தனையின் மூலம் செய்கிற பாவம் எதன் மூலம் செய்கிற பாவம் ரெண்டாவது பார்வையின் மூலம் செய்கிற பாவம் மூன்றாவது பேச்சின் மூலம் செய்கிற பாவம் நாலாவது செவிகளின் மூலம் செய்கிற பாவம் அஞ்சாவது ஹோல் பாடி நடக்கையின் மூலம் செய்கிற பாவம் இந்த அஞ்சு பாவத்துக்குள்ளே தான் எல்லா பாவமும் அடங்கும் ஒன்று சிந்தனை ரெண்டாவது பார்வை மூணாவது பேச்சு நாலாவது செவி அஞ்சாவது ஹோல் பாடி நடக்க அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வந்தோன்னே தினமும் காலையிலையும் சரி நைட்டும் சரி ஆண்டவரே என் சிந்தனையின் மூலமா என் பார்வையின் மூலமா என் பேச்சின் மூலமா என் செவிகளின் மூலமாக என் நடக்கின் மூலம் உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் என்ன செய்ய மன்னியும் என் பாத்திரத்தில் கா காணப்படுகிற ஓட்டை பகுதிகளை உம்முடைய ரத்தத்தினால் உள்ளும் புறமாக கழுவி சுத்திகரித்து ஓட்டை அடங்கி ஆண்டவரேன்னு ஜோ பண்ணணும் அல்லே ஓட்டை என்ன செய்யணும் அடைக்கிற அதுக்கடுத்து ஏசப்பாடைய கிருபையினால் என்ன செய்யுங்க நிரப்புங்க வல்லமையினால் என்ன செய்யுங்க நிரப்புங்க நம்முடைய மகிமையினால் என்ன செய்யுங்க நிரப்புங்க அப்படின்னா நீ பலத்தின் மேல் பலனடைவ கிருபையின் மேல் கிருபை அடைவ மகிமையின் மேல் மகிமை அடைவாய் அப்பொழுது கத்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அல்லேலூயா எந்த ஒரு மனிதன் கத்தர் தனக்கு கொடுத்த கிருபியை காத்துக்கொள்கிறானோ கொள்ளுகிறானோ எந்த ஒரு மனிதன் கத்தர் தனக்கு கொடுத்த மகிமையை காத்துக்கொள்கிறானோ கொள்ளுகிறானோ எந்த ஒரு மனிதன் கத்த தனக்கு கொடுத்த பலனை காத்துக் கொள்ளுகிறானோ அவன் எஜமானனுக்கு உபயோகம் உள்ளதும் எந்த நற்கிரி செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமா இருப்பான் ஒன்று தீமைத்தை இரண்டாம் அதிகார இருபதாம் வசனத்தில் போட்டிருக்குது பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரி செய்வதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரம் அல்லையிலுயா அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் வாழ்க்கையில் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஓட்ட பகுதியில் என்ன செஞ்சிடணும் அடைச்சிடணும் வாழ்க்கையில் கத்தர் ஜபத்தை கேட்பதில்லை ஏன் தெரியுமா சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு இருபது பார்க்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு பத்தொன்பது இருபது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டா அந்த சங்கீத எழுதிருந்த தாவிது கிடையாது ஆனா அநேகர் தாவிது தாவிதுன்னு சொல்லிருவாங்க ஆனா இது தாவிதுடைய வாழ்க்கையில் அப்படி நிறைவேறுச்சு தாவிதுடைய வாழ்க்கையில் இறுதியத்தில் அக்கிரம சிந்தை என்ன சிந்தைங்க நிறைய பேருடைய ஜபம் கேட்கப்படாத ஒரு காரணம் தெரியுமா முழுவதும் என்றால் கத்தர் ஜபத்தை என்ன செய்ய முடியாது அக்கிரம சிந்தனை என்ன நினைக்கிறீங்களா சொந்த கதை சோக கதை இது எல்லாமே என்னதுதான் சொல்லுங்க இதெல்லாம் என்னதுதான் தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற சிந்திப்பது எல்லாம் என்ன தான் அக்கிரம சிந்ததா மத்தியம் பதினாறாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அதுல ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறான் நீ அப்பாலே போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றவெளி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறார் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைங்க ஒரு நாளைக்கு ஆண்டவர் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் கொடுக்குறாரு அதுல இருபத்தி நாலு மணி நேரத்துல தசம பாகன் எடுத்தா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வேணும் எத்தனை மணி நேரம் வேணுங்க ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபத்திலும் சரி வேத தியானத்திலும் சரி ரெண்டரை மணி நேரமாவது நீ செலவு பண்ணலை அப்படின்னா உன் சிந்தை முழுவதும் அக்கிரம சிந்த இருக்குன்னு அர்த்தம் என்ன சிந்த இருக்குன்னு அர்த்தம் ஜபம் பிளஸ் மெடி வேத வாசனம் சரிதானா ரெண்டுமே அவசியம் இதுல நீ இந்த டயத்தை என்ன செஞ்சுருக்கணும் ஸ்பென்ட் பண்ணியிருக்கணும் செலவு பண்ணியிருக்கணும் அப்படி நம்ம பண்றோமா இருதயத்தில் அக்கிரம இருந்தால் ரெண்டு காரியம் நடக்கும் எழுதிக்கோங்க ஒன்று கத்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார் செகண்ட் தேவனுடைய கிருபை இழந்து போவ என்னத்தை இழந்து போவ இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல பொதுவான கிருபை அதுக்கடுத்து விசேஷத்த கிருபை இந்த பொதுவான கிருபை உலக மக்களுக்கு இருக்குது விசேஷத்த கிருபை நீ ரச்சிக்கப்படும் போது கத்தர் உனக்கு தருகிறார் என்ன எப்ப தருகிறே அது விசேஷத்து கிருப அது ரச்சிக்கப்படும் தான் இலவசம் ரசிக்கப்படும் <laughs> தான் <laughs> அந்த <laughs> கிருபை <laughs> என்னதே இலவசம் ஆனா என்னைக்குமே அந்த கிருபை இலவசம் கிடையாது இந்த கிருபையில் நீ வளர வேண்டும் இந்த கிருபையில நீ பெருக வேண்டும் இந்த கிருபையில நீ நிலைத்திருக்க வேண்டும் இந்த கிருபையில நீ விருத்தி அடையணும் அல்ல இந்த நீ வளரணும் பெருகணும் விருத்தி அடையணும் நிலைத்திருக்கணும் உன் இறுதியை முழுவதும் தேவ வார்த்தையினால் நிரப்பப்படணும் ரெண்டு பேத ஒன்றாம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க பார்க்கலாம் இந்த கிருபை பெருகுவதற்கு ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை வாசிங்க பார்க்கலாம்

என்ன செய்யும் போது கிருப பெருகுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பெருக கடவுது அப்படின்னா என்ன ஜபம் பண்றதுன்னு அர்த்தம் அப்போஸ்தலன் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லுவார் அது என்ன அர்த்தம் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடு கிருபியும் பரிசுத்தாவுடைய பிரசனமோ உங்க வாழ்க்கையில பெருக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு அர்த்தம் அல்லேலு உங்கள் வாழ்க்கையில பெருக என்ன செஞ்சார் அப்போ ஆகி பவுல் என்ன செய்தார் அடுத்து அவர் அறிகிற அறிவு அறிகிற அறிவு என்ன அர்த்தம் வேதத்தை தியானம் பண்ணணும்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தேவ பிள்ள காலையில எந்திரிச்சோன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சின்ன ஜோம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள் வசனத்தை காது கேட்க வாசித்து உங்கள் மைண்டில் இறுதியத்தில் வேதத்தை நிரப்பணும் ஒரு வசனத்தை மூணு தட நாலு தட நிறுத்தி நிதானமாக நீ வாசித்து பாரு உன் உள்ளத்தில் என்ன பெருகும் தெரியுமா கிருவை பெருகும் உன் உள்ளத்தில் விசுவாசம் பெருகும் உன் உள்ளத்தில் தேவனுடைய வல்லமை பெருகும் இந்த வல்லமை பெருகும் பொழுது உன் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆதாமுடைய சுபாவம் சாத்தனுடைய பொய்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய பலனை கத்திர உனக்கு தருகிறார் அல்லே இதைத்தான் ரோமர்ல ஆவியான் எழுதுகிறார் பாவம் பெருகுன இடத்துல என்ன பெருகுச்சா கிருபை என்ன செஞ்சு பெருகுச்சு இன்னைக்கு சபைக்குள்ளேயும் பாவம் வந்து விட்டது காரணம் என்னன்னா ஆதி காலத்துல திருச்சபையில கிருபை பெருகினது ஆனால் இன்றைக்கு கிருபை என்ன செய்யவில்லை பெருகவில்லை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாவம் தான் பெருகுது ஆனா ஒரு நச்சீதி என்ன தெரியுமா கிரு பாவத்துக்கே இவ்வளவு பவர் இருக்கும்னா ஆவியானுடைய வல்லமை அதை காட்டின வல்லமை உள்ளது அல்லையா நீ சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் வாழ்க்கையில என்ன போராட்டம் ஆனா தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக தேவனுடைய கிருமைக்கு முன்பாக எந்த காரியமும் நிற்கவே ஆனா கிருப பெருகணும் கிருப பெருகணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனையும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே என்னதுனாலே சுருக்கமாக சொல்ல யோசுவா ஒன்றாம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இவைகளின்படி எல்லாம் கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக்கொண்டிருப்பாயாக என்ன பண்ணணும் சார் எதை அர்த்தம் எழுதிக்கோங்க தியானம்னா என்னதுங்க சிந்திக்கணும் எதை சிந்திக்கணும் சொந்த கதை சோக கதைவா எதை சிந்திக்கணும் வேத வசனத்தை நிறைய பேர் பைபிள் வாசிக்கலாம் கேளுங்க பைபிள் ஆஸ்தேன் ஏதாவது மனசுல நிக்கிதா கேளுங்க அதாவது அப்படியே என்ன செஞ்சிருது சிலர் பைபிளே வாசிக்கிறதில்ல அது வேற லிஸ்ட் சரிதான நம்ம ஆட்கள் பைபிள் வாசிப்பாங்க ஆனா என்ன படிச்சோம் மனசுல என்ன செய்யாது தங்காது தங்கலை அப்படின்னா நீ கிருபி இழந்துட்டேன்னு அர்த்தம் ஜாக்கிரதை வாழ்க்கையில் என்ன இழந்திருக்க ஐயா ரட்சிக்கப்படும் போது பெற்ற கிருபியை வச்சு அனுதின வாழ்க்கையில ஜெயிக்கலாம் முடியவே முடியாது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரசிக்கப்பட்ட பொழுது பார்த்தீங்கன்னா அப்படி உற்சாகமாக இருப்பாங்க சபையில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலும் முதல் ஆளாக வந்து நின்று பாட்டு பாடுவாங்க காணிக்க கொடுப்பாங்க உள்ளியும் செய்வாங்க அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் இருப்பாங்க அடுத்து மூணாவது வருஷம் ஆள் அட்ரஸே காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு எந்த அறிவிப்பு எங்கேயா போனார் உற்சாக வந்து விசுவாசி எஸ்கேப் என்ன ஆயிட்டாரு இப்பொழுது விட்ட பாவத்தை தொடருகிறார் எந்த பாவத்தை தொடருகிறார் விட்ட சண்டையை தொடர்கிறார் இப்பொழுது சண்டை குறைவதில்லை சண்டை என்ன செய்து கொண்டிருக்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது விட்ட நோய் இப்பொழுது பலவடிக்கை என்ன செய்து விட்டது வந்து விட்டது வாட் இஸ் ரீசன் என்னையா அர்த்தம் ஹலோ ரச்சிக்கப்படும் போது கொடுக்கப்படுறது இலவச கிருப அடுத்து இலவச எல்லாம் கிடைக்காது ஜோமன்னா கிருப கிடைக்கும் வேத தியானம்னா கிருப கிடைக்கும் பாத்திரத்தை அடைச்சிக்கிட்டேன்னா கிருபையில் பெருகலாம் அல்லையிலுயா பாவஞ்சேரியா உடனே போய் ஏசுக்கிட்டு என்ன கேட்டுடணும் சொல்லுங்கள் மன்னிப்பு கேட்டு உள்ளும்புற நம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க நம்முடைய வார்த்தையினால் கழுவுங்க நம்முடைய ஆவியினால் கழுவுங்கன்னு கேட்கணும் எதனால் கழுவுங்கன்னு கேட்கணும் ரத்தம் வார்த்தை ஆவியின் அபிஷேகம் அல்ல இல்லையா அப்படி உள்ளும் புறமாக கழுவி ஓட்டை அடைச்சிருங்க அந்தவரையான ஜோம் பண்ணீங்கன்னா அடைக்கப்படும் அதுக்கு பிறகு கிருபை பெற்றேனா எதையும் ஜெயிக்கக்கூடிய பலன் கிருபையின் மேல் கிருப என்ன செய்ய தெரியுமா உலகத்தில் சுத்தி எவ்வளவு பாவம் இருக்கலாம் ஒரு பாம்புன்னு சேதப்படுத்த முடியாது கத்துரனை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அல்ல இல்லையா ஆனால் இன்னைக்கு அநேகர் பாவத்தில் விழுந்து போறாங்க வாட் இஸ் ரீசன் என்ன காரணம் உனக்குள்ள என்ன இல்லை கிருப ஏன் உனக்கு கிருப இல்லை உனக்குள்ள அக்கிரம சிந்தை என்ன சிந்தை நீயும் உலகத்துக்கு காரணம் போல செல்ஃபோனை இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இப்படி 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 யூடியூப்பு அடுத்து ஸ்டேட்டஸு அடுத்து என்னது செல்பி என்ன பி செல்ஃபி செல்ஃபி எடுத்து போட்டால அக்கா நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பார்க்குறீங்களா அதில் பார்க்குறேன் பார்க்குறீங்களா நேரில் பார்த்தா பேச மாட்டாங்க ஆனால் வீடியோவில் மட்டும் உள்ளு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி தான் நாட்டில் நிறைய பேர் ஓடுறான் இதெல்லாம் வீண் சிந்தனை இதெல்லாம் என்னது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி பதிமூணு எழுதப்பட்டிருக்குது வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்னத்தை வெறுக்கணுமா வீண் சிந்தனை என்ன செய்யணுமா வெறுக்கணும் வெறுக்கிறோமா வீண் சிந்தனையை நான் ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு நிறைய நீங்கள் வெறுத்து இருக்கீங்கன்னா வெறுக்கலையா இப்போ கண்டுபிடிச்சிருவோம் நீங்களாம் வெறுக்கிறீங்க அப்படின்னா பைபிள வாசிப்பீங்க என்னத்தை வாசிப்பீங்க வெறுக்கலைன்னா என்ன செய்வீங்க தெரியுமா என்ன செஞ்சுருக்கேன் சும்மா உட்காந்துருக்கேன் பாஸ்டர் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கேன்னா சாத்தான் குப்பைய போடுறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன் வாசர ஓபன் தி டோர் எந்த குப்பையில வச்சு நீங்களே என்ன செய்யலாம் கொட்டலாம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த அவ்வளோ பார்த்தீங்கன்னா இருந்து கண்ணீராக வரும் பார்த்துருக்கீங்களா ஏன் அழுகுறிங்க தெரியாது ஏன் அழுகிறேன் கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுலாம் நினச்சி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம நாட்களை போல் கில்லாடிகள் யாருமே பட்டனை தட்டி விட்டால் அழுக வரும் பார்த்துருக்கீங்களா ஹலோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன கிருப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உன் சிந்தனையினால் வீண் சிந்தனையினால் நீ என்னத்தை இழக்கிற கிருபை இழக்கிற கிருபை இழந்துட்டேன்னா கத்தர் ஒன் ஜபத்தை என்ன செய்ய மாட்டாரு இன்னைக்கு நிறைய அவருடைய ஜபத்தை கத்தர் கேட்கறது இல்லை வாடி சார் ஈஸ்டர் என்ன தெரியுமா முதல்ல கத்தர் எதை பார்ப்பாரு தெரியுமா நீ ஜோமன் ஆரம்பிச்சுன்னா உன் சிந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு எதை பார்ப்பாரு உன் சிந்தை முழுது குண்டக்க மண்டக்கா எப்படி இருக்குது உட்காந்த ஜோமன் உடனே சட்டி பானையை மூடி வைத்தோமா மூடி வைக்கலையா என்ன பாத்திரம் வேலையெல்லாம் விட்டோமோ இப்போதான் எனக்கு யாவுமே என்ன செய்யுது ஃபஸ்ட்டு அப்பலாம் உட்காந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் வர மாட்டேங்க ஆனால் ஜோமன் உட்காந்தோடனே அப்படி க்ளீனாக என்ன செய்யுது என்னென்ன வேலையெல்லாம் வைத்தோம் அப்படி லிஸ்ட்டு போட்டு க்ளீனாக என்ன செய்யுது வருது ஜோமனை உட்காந்தா எங்கேயோ மனசெல்லாம் என்ன செய்யுது ரவுண்டு அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஓம் பாத்திரம் ஓட்ட பாத்திரம் ஹலோ என்ன பாத்திரம் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய பேர் பார்த்துங்கன்னா சபையில் கண்ணை முடிச்சு ஜோமனை சொன்னான் கண்ணு மூ கண்ணை அவனால் மூடவே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவன் மூட முடியும் அவன் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா படாத இருக்கும் பாஸ்த சுமாரிகளுக்கு தான் அந்த கொடுமை தெரியும் விசுவாசிகளை வந்து கண்ணை மூட வைக்க முடியும் பராக் 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 என்ன செஞ்சிருப்பா பார்த்துக்கிட்டிருப்பா பார்த்துருக்கீங்களா ஏன் கண்ணை மூட முடியல என்ன பாத்திரம் சொல்லுங்க ஹலோ தயவுசெய் சொல்ற தேவ பிள்ளைக வேத வசனத்தால் தினமும் காலையில் எந்திரி அரை மணி நேர வசனத்தை என்ன செய்ய ஓ காது கேட்க வாஸ்து உன் மைண்டில் இருத்தில் என்ன செய்ய நிரப்பு என்னத்தை நிரப்பு வசனத்தை என்ன செய்யணும் நிரப்பணும் அதுக்கு பிறகு நீ அரை மணி நேரம் ஜோம் பாரு உன் உள்ளத்தில் தேவனுடைய பிரசனை அப்படியே நிரம்புறத நீ பார்க்க முடியும் மற்ற ஆறு ஆறில் கத்தர் சொல்கிறார் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஓ கதவை போட்டி அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜோம் பண்ணு நான் வெளியே என்ன தருவேன் ஓ கதவை நீ க்ளோஸ் பண்ணுற பற்றியா அந்த டோர் எது தெரியுமோ அதான் வசனம் உன் வீட்டில் கதவு பூட்டப்பட்டிருக்கான் பூட்டப்படலையாங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா வசனத்தினால் உன் மைண்ட் நிரப்பி நிரப்பியிருந்தால் நீ என்னத்தை பூட்டியிருக்கேன்னு அர்த்தம் சொல்லுங்க கதவை பூட்டியிருக்கேன்னு அர்த்தம் கதவே நான் பூட்டலை பாஸ்டர் அப்போ தெருவில் போகிறேன் ஆயி வரதா வறுமை வராதா பிறகு எனக்கு குண்டகமண்டக்கான எண்ணங்கள்லாம் வருது பாஸ்டர் இப்போ இந்த நண்டுகள் வாலியல் பிள்ளைகள் பெரியவங்க வயசானவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா தாறுமாறான எண்ணங்கள் என்னென்னங்கள் கெட்ட சிந்தனைகள் நிறைவேருக்கு வருது சிலருக்கு யாரையாவது கூட்டு ஓடு போகுமோ அப்படின்லாம் என்ன என்ன செய்யுது வருது கடந்த நாட்கள் ஒரு நபர் என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைகள்லாம் இருக்குது அவங்க சொல்கிறாங்க எனக்கு அந்த நபரோடு ஓடி போகணும் போல என்ன வருது ஃபஸ்ட்டு இந்த நபரோடு ஓடி போகணுன்னு என்ன வருது ஏன் என்ன வருது உன் கதவை என்ன செய்யலை பூட்டியே வைக்கலை அப்போ நாய் உள்ளக்களை வரதான் செய்யும் உனக்குள்ளே புண்டைக்க மாட்டக்காய் என்ன வரதான் நல்லா கவனிச்சோங்க உன் கிருபையை இழந்து போவதற்கு காரணமே உன் வீண் சிந்தனை எழுதிக்கோங்க நீ கிருபை இழந்து போவதற்கு காரணம் கத்தருடைய வல்லமை இழந்து போற காரணம் கத்தருடைய மகிமை இழந்து போற காரணம் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை இழந்து போக காரணம் உன் சிந்தனை சிந்தனையில எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீங்க ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார் யோசுவா நான் உனக்கு மோசையோடு போல உனக்கு கூட இருப்பேன் அப்படின்னா என்ன மேல வச்சு வச்சிருக்கேன்னு அர்த்தம் ஆனால் அந்த அபிஷேகத்தை நீ காத்துக்கொள்ளணும் நீ காத்து கொண்டால் மட்டும்தான் தேசத்தை சுதந்திரிப்பா நீ காத்து கொண்டால் மட்டும்தான் நான் உன்னை கொண்டு பெரிய காரணம் செய்ய முடியும் நீ காத்து கொள்ளாவிட்டா நான் உன்னை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னாரு காத்துக்கொள்ள என்ன செய்யணும் இரவும் பகலும் வேதத்தை என்ன செய்ய தியானம் பண்ணு என்ன பண்ணுப்பா நல்லா கவனிக்கணும் நம்ம இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவியிலே கத்தர் வந்து தங்கி விடுகிறார் நீ அபிஷேகத்தை பெறும்பொழுது உன் ஆவியில தான் வெளிப்பாடு வரும் ஆனா ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு கத்தர் விரும்புகிறார் அல்ல எழுயா எதுல வாழணும் ஆத்துமா வாழணும் நிறைய ஆத்துமா ஹோமா ஸ்டேஜில் இருக்குது எந்த ஸ்டேஜில் இருக்குது என்ன நடக்குது என்ன செய்யலை உயிரே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர் வைத்தால போகுது எனக்கு வந்து ஜோமனுங்க பாஸ்டர் யாராவது ஜோமனுங்க வாட் இஸ் ரீசன் உன் ஆத்மால வசனமே இல்லைன்னு அர்த்தம் என்ன இல்லை உன் ஆத்மாவை யார் தான் நிரப்பணும் யார் நிரப்பணும் இயேசுவா நிரப்பார் ஆவியானவரை நிரப்பார் நீ தாமா நிரப்பணும் யார் தான் நிரப்பணும் வசனத்தால் நிரப்ப வேண்டியது யாருடைய டியூட்டி நீ வசனத்தால் நிரப்பிட்டு முழங்கால் போட்டு ஜோமனி பாரேன் கத்தர் உனக்கு அன்னிய கண்கள் இல்லை உன் கண்கள் காணும்படி கத்தர் பலமாய்க்கிறியை செய்வது நீ பார்க்க முடியும்